எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம சினிமா ரிவ்யூவில் ஆன்டி இண்டியன் படத்தை நம்ம பார்க்குறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் சின்ன சேனல்லேருந்து பெரிய சேனல் வரைக்கும் இந்த படத்தை வந்துட்டு எந்த அளவுக்கு பேசி முடிக்கணுமோ அந்த அளவுக்கு பேசி முடிச்சுட்டாங்க. இந்த படத்தை ஆஹா ஓஹோ அப்படிங்கிற மாதிரிலாம் இளையராஜா வாய்ஸில் பாடிட்டாங்க. ஸோ நாம் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா அதே தான் நாமளும் சொல்ல போகிறோம். மாறனுடைய இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற படம் இந்த படம். இந்த படத்துக்கு பரவலாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்கிற வார்த்தை வந்துட்டு இந்த படம் வந்துட்டு நல்லாயிருக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தவிர எனக்கு தெரிஞ்சு அவருடைய ஹேட்டர்ஸ் மட்டும்தான் இந்த படத்தை வந்துட்டு குறை சொல்லிகிட்ருக்குறாங்க. ஒரு சில ஹிந்தி படத்தோட எல்லாம் கம்பேர் பண்ணி பேசுனாங்க. ஸோ எதுவும் எடுபடல இந்த படம் வந்துட்டு பெரிய அளவில் தேட்டரில். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு முந்தைய நாள் அதாவது இந்த படத்தோடைய வெளியீட்டுக்கு முந்தின ஒரு ரெண்டு நாள் என்ன பண்ணாங்க சினிமாவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸுக்கெல்லாம் என்ன மந்திரம் பண்ணாங்கன்னு தெரியல. எல்லாத்தையுமே கூப்பிட்டு வச்சு இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷனை கிரியேட் பண்ணாங்க. பாரதிராஜா முதற்கொண்டு ஆர் சுந்தரராஜன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பேசுவோம். அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் இந்த படத்துக்கு நானுமே போனேன். அவங்க கொடுத்த அளவுக்கு இந்த படத்தில் வந்துட்டு ஒன்றும் விஷயம் கிடையாது. படம் நல்லா இருக்குது அது வேறு விஷயம். படம் நல்லாயிருக்கு படம் பார்க்கலாம் அவ்வளோதான் ரசிக்கலாம். அவருடைய முதல் படம் அப்படிங்கிற பட்சத்தில் படத்தை ரசிக்கலாம். ஸோ நமக்கு ஆப்ஷன் தான். இந்த படத்தை எப்பயுமே போய் நம்ம ஒரு படத்தை பார்க்க போகிறோம் இல்லையா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த மாதிரி இந்த படத்தை பார்க்க போகிறவங்களுக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய ட்ரீட் தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. பட் இந்த படத்துக்காக வந்து சுப்பிரமணியம் சிவா வந்துட்டு ஃப்ரெஞ்சு டைரக்டர்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதே மாதிரி நம்ம பாரதிராஜா ஆர் சுந்தரராஜன் இன்னும் பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ்லாம் வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷன் கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு இந்த படம் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. முதல்ல சொல்லிட்டேன் படம் நல்லாயிருக்கு அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோர் அதிகமாக பண்ணியிருக்கிறதுன்னு பார்த்தோம்னா நம்ம மாறன் அவர் இறந்துட்டார். இப்போ இல்லை கொரோனாவில் வந்துட்டு சார்பட்டா படத்துக்கே கூட அவர் இல்லை. அந்த படம் ரிலீஸ் போதெல்லாம் அதுக்கு முன்னாடி அவர் இறந்துட்டார். இந்த படத்தை அவரை வந்துட்டு படத்தில் பார்க்கும்போது நம்ம ப்ளூ சட்டை மாறன் அந்த கதாபாத்திரத்தில் பண்ணியிருந்தா என் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் என் கண்ணுக்கு. குறிப்பாக அதில் வந்துட்டு ஒரு வசனத்தை எடுத்துகிட்டதாக சொல்லியிருந்தாங்க. அந்த வசனம் என்ன அப்படின்னா மதங்கிறது வந்துட்டு ஜட்டி மாதிரி, அதை நீ போட்டுக்கெல்லாம் போடாமல் போகலாம் அது உன்னுடைய விஷயம், ஆனால் ஓன் ஜட்டியை கொடுத்து என்கிட்டயும் போட சொல்கிற அப்படிங்கிற மத டைலாக் வந்துட்டு டீ கடையில் பேசியிருப்பார். ஒரு ஃபாதர் வந்துட்டு கேன்வாஸ் பண்ணார் ஒரு அம்மாவை, வாங்க ஜபத்துக்கு வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல இந்த டைலாக் வருது. ஸோ இதை வச்சுருந்தா நல்லா தான் இருந்திருக்கும். என்னென்னா ஒரு விஷயம் வந்துட்டு அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் மக்கள்கிட்ட போய் அதிகமாக சேர்ந்தது அப்படின்னா அதுக்கு காரணம் சினிமா தான். ஸோ இந்த மாதிரி வசனங்களும் மக்களை போய் சேர்றது நல்ல விஷயந்தான். அது அந்த சென்சார் கமிட்டி இது எந்த கண்ணோட்டத்தில் பார்த்தாங்களே தெரியல. அந்த டைலாகை வந்துட்டு மியூட் பண்ணியிருக்கிறாங்க. பட் அதை வெளியில் வந்துட்டு சொல்லியிருக்கிறார் நிறைய இடத்துல மாறன் சொல்லியிருக்கிறாரு. அதனால் எனக்கு அந்த டைலாக் தெரியும். டைலாக் நல்ல டைலாக். படம் ஃபுல்லாக வந்துட்டு பார்த்தோம்னா தோய்வு இல்லாமல் படம் போகுது. முதல் ஹாஃப் வந்துட்டு ஸ்லோவாக போகுது, ரெண்டாவது ஹாஃப் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக போகுது, அப்படிங்கலாம் ஒன்றும் கிடையாது. படம் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியே தான் போகுது. இதில் இடைவேளை எந்த இடத்துல வருதுங்கிறதுலாம் கணக்கு கிடையாது. படம் போது அதிக செலவு கிடையாது இந்த படத்தில். அது ஒரு ரொம்ப பிளானடான ஒரு விஷயம். ரெண்டு மூணு இடத்துல ட்ரோன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்துட்டு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் வாடகை கூட பெரிய செலவு கிடையாது. யாரோ ஒரு குறிப்பிட்ட விஐபியோட வீட்டில் தான் வந்துட்டு ராதாரவியோட போர்ஷன், நம்ம வேலு பிரபாகனுடைய போர்ஷன் இந்த மாதிரிலாம் எடுத்துருக்கிற மாதிரி தெரியுது. அது எனக்கு சரியான டீட்டெயில். ஸோ இதில் செட்டிங் செட்டப் அப்படிங்கிற மாதிரி பெரிய விஷயம் கிடையாது. செட்டிங் அப்படின்னு சொல்லி பேசணும்னா இதில் வந்துட்டு ஒரு பாடா ஒன்று செட் போட்டிருக்கிறாங்க வேனில். அது ஒன்று பார்த்தோம்னா பிரம்மாண்ட செட்டிங்னு சொல்லி சொல்லலாம் இந்த படத்துக்கு. மற்றபடி வந்துட்டு எல்லாருமே எந்த அளவுக்கு மாறனை வந்துட்டு எதிர்பார்த்தாங்களோ அதை விட அதிகமாக மாறன் ஸ்கோர் பண்ணியிருக்கிறார் படத்தில். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நான் எந்த விஷயம் இல்லை அப்படின்னு சொன்னேன்னா நம்ம செலிப்ரிட்டிஸ்லாம் கொஞ்சம் ஓவராக பம்ப் அடித்தாங்க. அந்த பம்ப் அடித்த அளவுக்கு படம் கிடையாது. படம் நல்லா இருக்குது அவ்வளோதான். தாராளமாக பார்க்கலாம் பார்க்குறது பார்க்கறது உங்களுடைய. அதே மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இந்த படத்தை பற்றி பேசி ஆகணும். அது என்ன அப்படின்னா இசை மாறனை பொறுத்த வரைக்கும் பிளானாக பண்ணுற ஆள் மாதிரி தான் தெரியுது. இந்த அந்த போர்ஷனை வந்து ஒரு வீக்காக வச்சது காரணம் என்ன கேட்டிங்கன்னா படத்தில் யாரும் ஏதாவது ஒரு குறை சொல்லாமல் போக மாட்டாங்க. அப்போ இசை இந்த சாப்டரை வந்துட்டு இந்த போர்ஷனை வந்துட்டு யாராவது குறை சொல்லட்டும் அப்படிங்கிற மாதிரி செஞ்ச மாதிரி தான் எனக்கு தெரியுது. சில இடங்களில் குறிப்பாக சொல்லணும்னா அந்த ஆம்புலன்ஸ் வெளியே கிளம்புற இடம்லாம் பிஜிஎம் நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதாவது பாஷாவுடைய பாடியை ஏற்றிட்டு அந்த ஒரு சீன் ஒரு 2 நிமிஷம் நகரம் துரோனில் பண்ணியிருக்கிறாங்க போல். அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரசிக்க முடியாது அந்த இடத்துல இசை. அது இன்னும் நான் எதிர்பார்த்த இசை அப்படின்னு சொன்னோம்னா ஒரு டிஸ்கஷன் நடக்கும் ராதாரவிக்கும் நரேனுக்கும் செப்பரேட்டாக. அது ரெண்டு இடத்துல நடக்கும். நான் சொல்கிறது முதல் இடம். அப்போ அந்த இடம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு திகிலான இடம் மாதிரி இருக்குது. பட் மியூசிக் வந்துட்டு நல்லா பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுது. ஏதோ ஒரு குறை தெரியுது அந்த மியூசிக்கில் அந்த பிஜிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவர் எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான் மாறன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது அவர் எதிர்பார்த்தது தான். ஏதாவது படத்தில் ஒரு குறையை வந்துட்டு மனுஷன் சொல்லலை அப்படின்னா அவனுக்கு நிம்மதியாக போய் தூங்க முடியாது அவனால். ஸோ அந்த வகையில் வந்துட்டு ஒரு குறையை வந்துட்டு
மாறன் விட்டு தான் வச்சுருக்கிறாரு. ஸோ அவர் நினச்ச மாதிரி இந்த குறை வந்துட்டு குறையாதான் எல்லா இடத்துலையும் பேசப்படுது. வேறு ஒரு சினிமாத்தை ஒரு சினிமா ரிவியூவில் உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.